இப்போ எல்லாமே கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு நாளாக இருக்கி குறிப்பிட்ட தரப்பு மக்கள் கேஸ் போடுவாங்க, பாதி சீன் கட் ஆகும். இல்லை, அரசியல்ன்றது வந்து சினிமா ஃபீல்டுக்கு தேவையில்லை, ஓகே, ரசிகர் மட்டும்தான் தேவை. படத்தில் பாலிடிக்ஸ் இருக்குங்களா? நிறைய படம் ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ். ஏய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ககோ. இப்போ யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்? திருவண்ணாமலை சக்தி சினிமாஸில் இருக்கும். எதுக்காக வந்துடும்? இயக்குனர் அருண்ராஜ் காமராஜ் இயக்கத்தில் ரிலீஸான உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் நெஞ்சுக்கும் நீதி மூவி ஃபேன்ஸ் ரிவ்யூக்கு தான் வந்துடும். ஸோ படம் எப்படி இருக்கும் உள்ள ஆடியன்ஸ் போயிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு நண்பா கீழே ஒரு பெல் ஐக்கானது டங்குன்னு தட்டி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டிங்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிகல் 15 ரீமேக் தான், ஓகே. அது ஈக்குவலாக வந்து கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, ஓகே. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தெரியுது, பட் வந்து ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வந்து படம் சூப்பராக இருக்குது. படத்தில் லேக் இருக்குங்களா? லேக் எதுவும் தெரியல, லேக் சூப்பராக இருக்குது. சிறப்பு வந்து படம் நல்லாயிருக்கு சார், சூப்பராக இருக்குது சார். படம் படம் நல்லாயிருக்கு ப்ரோ. ஓகே, உதயநிதி ஸ்டாலின் ஆக்டிங் இருக்குது படத்தில், அவர் பெட்டராக பண்ணி நல்லா இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் மனிதனை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கும். ஆ, மனிதனோட படம் நல்லா இருக்கும். ஆனால் இது ஒரு தரப்பு கொஞ்சம் அடி வாங்க. ஆ, தற்குறிக்கெலாம் படம் பிடிக்காது ப்ரோ, கண்டிப்பாக. 3 hours போரிங்லாம் போகிற படத்தில்? ஆ, போர்லாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. சாங் இல்லாதனால படம் நல்லா போகுது. சாங் எல்லாமே பேக்ரவுண்ட்லேயே போகுது, நல்லா இருக்கு. சட்ட தெரிஞ்சிருக்கணும், எல்லாரும் மனுஷங்களும் எல்லாம் ஒரே ஈக்குவல் தான். படம் சிறப்பான படம், பாலியல் ரீதியாக பொதுமக்கள் வந்து பெண் குழந்தைகளை வந்து துன்புறுத்தத்தை பற்றி அருமையாக காட்டியிருக்காரு. உதயநிதி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வந்த முதல் நல்ல படம் வந்து எதிர்பார்க்கலாம். ஜாதி மத அரசியல் தாண்டி வந்து பொதுமக்களுக்கு வந்து ஜாதிய பூர்வமான என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு, முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து உயர் அதிகாரிகளுக்கு கீழே வந்து செயல்படுற காவல்துறை அதிகாரிகளும் ஜாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுதுன்றத தெளிவாக விவரிச்சிருக்காங்க. படம் பொதுமக்கள் வந்து முக்கியமாக வந்து பெண் குழந்தைங்களை பெற்ற தாய் தகப்பன் ரெண்டு பேரும் வந்து குடும்பத்தோடு பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, படத்தில் அரசியல் இருக்குங்களா? அரசியல் ரீதியாக எந்த ஒரு கருத்தும் வரல. ஓகே, படம் யாரெல்லாம் பார்க்கலாம்? ஃபேமிலியோடு பார்க்கலாம், முக்கியமாக பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க பார்க்கலாம். முக்கிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொடுக்குற காசு ஒர்த்துங்களா படம்? கண்டிப்பாக 100% கொடுக்கலாம். படத்தில் போரிங் இல்லாமல் போதுங்களா? போரிங்லாம் எதுவுமே இல்லை சார். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது படத்தில் போதுங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் தான் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே வந்து அடுத்தது என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு நகர்வை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. 3 மணி நேரம் பார்க்க, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போகிறதே தெரியல. ஓகே, படம் நல்லா இருக்குங்களா? இல்லை இல்லை, உண்மையாகவே நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு, உண்மையாகவே. எல்லாரும் படத்தை பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இது ஒரு இவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மதச்சாற்றை பற்றி தான் நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே லைக் பண்ணுற அப்படி தான். அரசியலில் போனதுனால அரசியல் பற்றி நிறைய இல்லை, அரசியல்ன்றது வந்து சினிமா ஃபீல்டுக்கு தேவையில்லை, ஓகே. ரசிகர் மட்டும்தான் தேவை, அடுத்து வந்து கருத்தான படங்கள் அவ்வளோதான், வேறு எதுவும் தேவை. இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்கும் ரோல் கொடுத்துருக்காங்களா? எல்லா ஆக்டருக்கும் அதில் நடித்தவங்க மொத்த பேருமே அவங்களுடைய ரோலை சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது படத்தில்? ஸ்க்ரீன் பிளே பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார் அவர். அருண்ராஜ் நல்லா பண்ணியிருக்காங்க. அருண்ராஜ் காமராஜுக்கு ஏற்ற அவர் ரெண்டாவது படம் மாதிரியே தெரியல. ஒரு 10 படம் 20 படம் நடிக்கிற டைரக்டர் எடுக்கிற டைரக்டர் தகுந்தார் போல் எடுத்திருக்காரு. சிறப்பான படம் தமிழ் பட சினிமாவில் வந்து கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி சிறப்பான தமிழ் படம் வரல. காவல்துறையை மிகைப்படுத்தி இந்த படம் வந்து மிக அவருக்கு அருமையான பொருத்தமாக இருக்குது. உதயநிதிக்கு வந்து ஒரு ஏஎஸ்பி கேரக்டர் பண்ணுறாரு. எடிட்டிங் எப்படி இருக்குது படத்தில்? எடிட்டிங்லாம் நல்லா இருக்கு. எடிட்டிங் வந்து ரூபன் தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காரு. சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்கு படத்தில். விஎஃப்எக்ஸ் வந்து தான் கொஞ்சம் டவுனாக இருக்குது. அந்த ஸ்னேக் சீன்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் டவுனாக இருக்குது. வேறு படத்துக்கு ரேட்டிங் கொடுக்குன்னா எவ்வளோ கொடுங்க? 10 out of 10 9 கொடுக்கலாம் சார். 9 கொடுக்கலாம்.
1% வந்து எதுக்காகனா அதுல வந்து எந்த ஒரு ஆக்சன் சீக்வென்சஸ் இல்ல அப்படிங்களா ஏனா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி நகரறதுனால அந்த ஆக்சன் சீக்வென்ஸ் இல்ல அடுத்தது வந்து ரெண்டு மூணு பாட்டு இருக்கு ஒரு அந்த கிராமிய கலையை மிகைப்படுத்தி ஒரு பாட்டு வந்திருக்கு அது அருமையா இருக்கு சாங்லாம் நல்லா இருக்குங்க படத்துல சாங் ரெண்டு சாங் தான் சரி இருக்கு ஆமா அதுவும் அந்த படம் ஸ்கிரீன் ப்ளேயோட ஆப்டாய் போய் கடதையோட போற மாதிரி பாட்டு தான் வரும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சாங்ஸும் இல்ல அதாங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் வெளிப்படையா சொல்லி இருக்காங்க நாளைக்கு நாளா இருக்கு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் கேஸ் போடுவாங்க பாதி சீன் கட் ஆகும் கைஸ் எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்களும் இதேமாரி நெஞ்சுக்கு நீதி மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்கிறேன் நன்றி இதேமாதிரி கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி பாய்